إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أنبارد سهودر غلي سنر پاڑن غللي மார்க்கத்தின் படித்தரங்களான இஸ்லாம், ஈமான், இஹ்சான் ஆகியவற்றை நாங்கள் பார்த்தோம். அவற்றுக்கான ஆதாரங்களையும் அவற்றுடன் சம்பந்தப்பட்ட அடிப்படையான விடயங்களையும் பார்த்திருக்கின்றோம். இந்த மூன்று படித்தரங்களுக்கும் ஆதாரமாக அமைந்திருக்கக்கூடிய சுன்னாவில் இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸை நாம் இன்றைய பாடத்தில் பார்ப்போம். இந்த ஹதீஸ் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரபலியமான ஹதீஸ். இந்த ஹதீஸை மூலநூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். வத்தலீலு மின அஸ்ஸுன்னதி ஹதீஸு ஜிப்ரீல் அல் மஷ்ஹூர் ஹதீஸு ஜிப்ரீல் அல் மஷ்ஹூர் அன் உமர ரழியல்லாஹு அன்ஹு கால் ரழியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم اطلع علينا رجل شديد بياض الثياب شديد سواد الشعر. இந்த ஹதீஸை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم ஒரு நாள் நாங்கள் நபி صلى الله عليه وسلم அவர்களிடம் இருக்கின்ற போது, இத்தல அலைனா ரஜுலுன் எங்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார், ஷதீது பயாதி தியாப் மிக வெண்மையான ஆடையை அவர் அணிந்திருந்தார், ஷதீது சவாதி சவாதி ஷியார் அதேபோன்று அவருடைய முடி கடுமையாக கருப்பு நிறமாக இருந்தது, லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர் பிரயாணத்தின் எந்த அடையாளமும் அவர் மேல் கிடையாது, ஒரு பிரயாணி போன்று அவர் எங்களுக்கு தென்படவில்லை, வல யாரிஃபுஹு மின்ன அஹத் எங்களிலே எவருக்கும் அவரை தெரியாது, ஹத்த ஜலச இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஸ்னத ருக்பத்தைஹி இலா ருக்பத்தைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மனிதர் வந்து தன்னுடைய இரண்டு முழங்கால்களையும் நபி அவர்களுடைய முழங்காலுக்கோடு இணைத்து நெருக்கமாக உட்கார்ந்தார், ووضع كفيه على فخذيه அவருடைய இரண்டு கைகளையும் தன்னுடைய தொடையிலே வைத்துக் கொண்டார். வைத்துவிட்டு நபி அவர்களிடத்திலே கேள்வி கேட்க ஆரம்பித்தார். وقال يا محمد اخبرني عن الاسلام இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார். فقال رسول الله صلى الله عليه وسلم الاسلام ان تشهد ان لا اله الا الله وان محمد رسول الله وتقيم الصلاه وتؤتي الزكاه وتصوم رمضان وتحج البيت ان استطعت اليه سبيلا اسلام என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்றும், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நீ சாட்சி கூறுவதும், தொழுகையை நிலைநிறுத்துவதும், ஜகாத்தை கொடுத்து வருவதும், ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதும், காபத்துல்லாவுக்கு சென்று உன்னால் செல்வதற்கு முடியுமாக இருந்தால் அங்கு சென்று ஹஜ் செய்வதும் தான் இஸ்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். قال صدقت வந்தவர் சொல்கிறார், நீங்கள் உண்மையே சொல்லிவிட்டீர்கள். قال فتعجبنا له يساله ويصدقه مرضي الله عنه அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆச்சரியப்பட்டோம், அவரே கேள்வி கேட்டுவிட்டு அவரே நபி அவர்களை உண்மைப்படுத்துகிறார், நீங்கள் உண்மைதான் சொல்லிவிட்டீர்கள் என்கிறார்.
அதாவது கேள்வி கேட்பவர் எதுவும் தெரியாதவர் ஒருவர் தான் பொதுவாக கேள்வி கேட்பார். ஆனால் இவர் கேள்வி கேட்டவர், கேள்வி கேட்டுவிட்டு நபி அவர்கள் சொன்ன பதிலுக்கு நீங்கள் உண்மைதான் சொல்லிவிட்டீர்கள் என்று உண்மைப்படுத்துகிறார். قال فأخبرني عن الإيمان. அடுத்ததாக அவர் கேட்கின்றார், எனக்கு ஈமானை பற்றி சொல்லுங்கள். قال أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره. அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நன்மையும் தீமையும் விதியின் அடிப்படையிலே நடக்கிறது என்றும் நீ ஈமான் கொள்வது என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள். இங்கே ஈமானுடைய 6 கடமைகளும் சொல்லப்படுகிறது. முன்னர் கூறப்பட்ட பதிலே இஸ்லாத்துடைய 5 கடமைகளும் கூறப்பட்டிருக்கிறது. கால சதக்த, இதுக்கும் அந்த மனிதர் நீங்கள் உண்மைதான் சொன்னீர்கள் என்று சொல்கிறார். கால ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான், அப்போது அவர் கேட்கின்றார், எனக்கு இஹ்சானை பற்றி தெரிவியுங்கள். கால அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹ் ஃபஇன்னஹு யராக். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீர் அல்லாஹு தஆலாவை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். நீ அவனை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். இதுதான் இஹ்சானுக்கு நபி அவர்கள் கூறிய வரைவிலக்கணம். قال فأخبرني عن الساعة. அந்த மனிதர் கேட்கின்றார், எனக்கு மறுமை நாளை பற்றி சொல்லுங்களேன். அதாவது அவர் கேட்பது மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கின்றார். قال ما المسؤول عنها بأعلم من السائل. நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், கேட்கப்பட்டவர் கேட்டவரை விட அறிந்தவராக இல்லை. அதாவது கேட்கப்பட்டவர் யார் என்றால் நபி அவர்கள், கேட்டவர் யார், அந்த வந்தவர். அப்போ நபி அவர்கள் சொல்கிறார்கள், கேட்கப்பட்ட நானோ கேட்ட உங்களை விட மறுமை நாள் எப்போது வரும் என்பதை அறிந்தவனாக இல்லை என்று சொல்கிறார்கள். அதாவது உங்களுக்கு எப்படி அந்த மறுமை நாள் எப்போது வரும் என்று தெரியாதோ அதே போன்று எனக்கும் தெரியாது. அது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். எனவே உங்களுக்கு இருக்கின்ற அளவு தான் எனக்கும் அதிலே அறிவிருக்கிறது. அது எப்போது வரும் என்பது உங்களுக்கு தெரியாது போன்று எனக்கும் தெரியாது. நானும் நீங்களும் அதிலே சமம்தான். மல் மஸ்ஊலு அன்ஹா பியாலமம் இனஸ்ஸாயில், கேட்டவரை விட கேட்கப்பட்டவருக்கு எதுவும் கூடுதலாக அதிலே அறிவு கிடையாது. قال فأخبرني عن أماراتها. அப்போது அந்த மனிதர் கேட்கின்றார், அப்படி என்றால் எனக்கு அந்த மறுமை நாளின் அதாவது உலக முடிவு நேரத்துடைய அடையாளங்களை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். قال أن تلد الأمة ربتها. ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பது என்று சொல்கிறார்கள். وأن ترى الحفاة العراة العالة رعاء الشاء يتطاولون في البنيان. இன்னொரு அடையாளத்தை சொல்கின்றார்கள், நீர் நிர்வாணமான செருப்பணியாத ஏழைகளான ஆடு மேய்ப்பவர்களை பார்ப்பீர். يتطاولون في البنيان, அவர்கள் கட்டுமானம் கட்டுவதிலே போட்டி போட்டுக்கொண்டு உயர உயர கட்டுவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆடு மேய்ப்பவர்களான ஏழைகளான நிர்வாணமான நிலையிலே இருக்கின்ற செருப்பணியாதவர்கள் கட்டிடங்களை கட்டுவதிலே போட்டி போட்டுக் கொள்வார்கள், உயர உயர கட்டுவார்கள், அதிகமாக கட்டுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். கால ஃபமதா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கேள்வி கேட்டவர் இந்த பதில்களை கேட்டுவிட்டு சென்று விட்டார்.
فلبثنا مليا نانقل نين دنيرم انقيرن دوم. فقال يا عمر أتدري من السائل؟ عمر كيلو كيتور يارن دنقل كتري ما عند نبي صلى الله عليه وسلم أورغل إن رتلا كيتارغل قلت الله ورسوله أعلم نان سنين اللهم أمنودي تودرم دان ننقرين دبرغل سنين. قال فإنه جبريل أتاكم يعلمكم أمر دينكم. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் உங்களுக்கு உங்களுடைய மார்க்க விடயத்தை கற்றுத்தருவதற்காக வந்திருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் மலக்குமார்களின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இந்த இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மனித உருவத்திலே கேள்வி கேட்பதற்கு வந்திருக்கின்றார். அதனால்தான் அவர் கேள்வி கேட்டுவிட்டு நபி அவர்களை உண்மைப்படுத்துகின்றார். எனவே கேள்வி கேட்கின்ற பொழுது பொதுவாக ஒருவர் எதற்காக கேள்வி கேட்பார் என்றால் அவர் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி கேள்வி கேட்பார். இதுதான் சாதாரணமான வழமை. ஆனால் இங்கே கேள்வி கேட்டவர் மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கின்றார். இவ்வாறும் நாங்கள் கேள்வி கேட்கலாம். எனவே நாம் கேட்கின்ற கேள்வி பயனுள்ளதாக இருந்தால் அது எந்த அளவுக்கு பிரயோசனமானது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாத்துடைய அந்த அடிப்படைகள் அனைத்தையுமே இந்த ஹதீஸில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்பதன் மூலம் நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். இன்னும் சிலர் கேள்வி கேட்பார்கள் பல நோக்கங்களுக்காக வேண்டி கேள்வி கேட்பார்கள். அதாவது மற்றவர்களை பரீட்சிப்பதற்காக, ஒரு ஆசிரியரை பரீட்சிப்பதற்காக மாணவர் கேள்வி கேட்கலாம். இது ஒழுக்கமில்லாத மாணவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வார்கள். எனவே கேள்வி கேட்கின்ற பொழுது ஒன்றோ நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லது இன்னொருவர் அதன் மூலம் பயனடைவதற்கு கேள்வி கேட்பது தவறில்லை. அதேபோன்று பயனுள்ள கேள்விகளை நாங்கள் கேட்கலாம். இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள், மறுமை நாளை பற்றிய அறிவு அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதேபோன்று மறுமை நாளின் அடையாளங்களை சொல்கின்ற பொழுது ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள் என்று சொல்கிறார்கள். சில அறிவிப்புகளில் ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பாள் என்றும் இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்பதிலே பல கருத்துக்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும், அப்படி என்றால் அது அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்று பல விளக்கங்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் கஸ்ரத்துல் உகூக், பெற்றோர்களை நோவினை செய்வது அதிகரிக்கும். அதாவது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை அடிமைகளை போன்று நடத்துவார்கள், அடிமைகளை போன்று நடத்துவார்கள். இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் ஒரு அடிமை, அவள் அடிமை பெண், ஒரு தாயை அடிமை போன்று நடத்துவார்கள். எனவே அவள் ஒரு அடிமை பெண் போன்று தன்னுடைய மகளிடத்திலே மகனிடத்திலே வாழ்வாள். இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைகளை எப்படி ஒரு எஜமான் நடத்துவானோ அதே போன்று ஒரு தன்னுடைய வேலைக்காரியாக போன்று அடிமையை போன்று பிள்ளைகள் பெற்றோரை நடத்துகின்ற காலம் வருகின்ற பொழுதுதான் மறுமை நாள் வரும் என்பதுதான் இங்கே நாடப்படுகிறது என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் கஸ்ரத்துர் ரிக், அடிமைத்தனம் அதிகமரிக்கும். அதாவது அடிமையாக மக்களை எடுப்பது மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது அதிகமாகும். இதனால் இதன் விளைவாக என்ன நடக்கும் என்றால் உண்மையிலே யார் அடிமை, இந்த அடிமை ஒரு பெண் அவள் அடிமையாக இருப்பால் அவளுடைய அவள் பெற்ற பிள்ளை சுதந்திரமான ஒருவராக மாறி அதற்கு பிறகு அவனுக்கு இது என்னுடைய தாய் தான் என்று தெரியாத நிலையில் தன்னுடைய தாயை என்ன செய்வான், வாங்கி அடிமையாக வைத்து கொண்டிருப்பான். இப்படியான அடிமைகள் அதிகரிக்கின்ற பொழுது மிக அதிகமாகின்ற பொழுது சில நேரம்
அடிமைகள் விற்கப்படுவது வாங்கப்படுவதெல்லாம் அதிகரிக்கின்ற பொழுது யார் தாய் யார் மகள் என்பதெல்லாம் தெரியாமல் போய் இப்படியான ஒரு நிலைமை வரலாம் என்று சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோன்று நிலைமைகள் மாற்றமடையும், ஏற்கனவே சொன்னதை போன்று. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு அரசன் ஒரு அடிமை பெண்ணை திருமணம் முடிப்பான், அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும், அதன் மூலம் அந்த குழந்தை பிறகு காலத்தில் அப்போது அவன் அடிமை, அந்த பெண் அடிமையாக இருப்பாள், அந்த அரசனுடைய மகனாக அந்த குழந்தை இருப்பதனால் அந்த அவன் ஆட்சிக்கு வருவான், அரசனாகும். தன்னுடைய தந்தை மரணித்ததற்கு பிறகு இப்போது அவன் தன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு பிறகு எஜமானாக மாறுகின்றான். இப்படியான சூழ்நிலை வரலாம். எனவே இப்படி பல வடிவங்கள் இருக்கிறது. எப்படியோ ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது நடக்கும் என்பது உறுதி. அதேபோன்று கட்டிடங்கள் கட்டுவதிலே மக்கள் போட்டி போட்டுக்கொள்வார்கள், நிலைமைகள் நேர் மாற்றமாக மாறும். ஏழ்மையாக இருக்கக்கூடியவர் கடும் பணக்காரராக மாறக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸிலே பல பயன்கள் இருக்கின்றன. நூலாசிரியர் பின்னால் அவற்றை சொல்லியிருக்கிறார். அதிலே சில பயன்களை மாத்திரம் நான் சொல்கின்றேன். அதாவது கேள்வி கேட்கின்ற பொழுது பயனுள்ள கேள்விகளை நாங்கள் கேட்பது ஒரு கேள்வி கேட்பதற்குரிய ஒழுக்கத்திலே உள்ளது. அதேபோன்று ஒரு மாணவன் அழகான தோட்டத்தை அவன் பேண வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வி கற்பதற்காக அழகான ஒரு தோட்டத்திலே அந்த இடத்திலே வந்து அழகான முறையிலே உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள். அதேபோன்று இங்கே ஹதீஸிலே அல்லாஹும் ரசூலுமே மிக அறிந்தவர்கள் என்று சஹாபாக்கள் பதில் சொல்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இப்படி எங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. எவ்வாறு சொல்ல வேண்டும்? அல்லாஹு அலம், அல்லாஹுவே மிக அறிந்தவன் என்று சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதில் இடம்பெறுகின்ற ஏனைய ஃபாயிதாக்களை நாங்கள் அடுத்த பாடத்திலே பார்ப்போம். வ ஆஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.